ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः पुकारस्वन्दकारो वै पुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचरणं सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् పేజ్ నంబర్ 90 పేజ్ 90 శ్లోకం వంది 145 బీజం సంశ్రితి భూమిజస్య తు తమః దేహాత్మధీరం గురో రాగః పల్లవ అంబు కర్మ తు వపుః స్కందో సవః శాకికాః అగ్రానీంద్రియ సంహితిశ్చ విషయాః పుష్పాణి దుఃఖం ఫలం నానా కర్మ సముద్భవం బహువిధం భోక్తాత్ర జీవః కగః இப்போ 145 நம்ம அழகா பார்த்து முடிச்சோம். அழகா வந்து சிஷ்யனுடைய 7 கேள்விகளை ஒன்னொன்னா அட்ரஸ் பண்ணிட்டு குரு இங்க வந்து ஆச்சாரியால் அழகா இங்க சொல்லிட்டு வர்றார். அதுல வந்து அனாத்மா அப்படிங்கிறது என்ன, ஆத்மா பரமாத்மாங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு ரெண்டாவது பார்த்துட்டு, பந்தம் என்றால் என்ன, அந்த பந்தம் எப்படி வந்தது, எப்படி அது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற 5 கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்தாச்சு. அப்போ 145ங்கிறது வந்து கதம் பிரதிஷ்டாசிய, எப்படி வந்து இந்த பாண்டேஜ் ஆனது, எப்படி இந்த பந்தமானது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ பந்தம்னு சொல்லும் போதே
பாண்டேஜுங்கிறது எதனை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அனாத்மாவை ஆத்மா என்று கருதுவது, அனாத்மனி ஆத்ம புத்தி, அல்லது நான் என்கிற விஷயத்துக்கு இந்த பாடி மைண்டுங்கிற தவறான எண்ணம், அல்லது ஃபால்ஸ் ஐ நோஷன் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டா? அப்போ அந்த விஷயம் வந்து என்ன என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பந்தம் வந்து எப்படி தொடர்ந்து இருக்கு, ஜகத்துல வந்து எல்லா விஷயமும் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகக்கூடிய விஷயமா நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எல்லா விஷயத்தோடைய நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு காலத்துல இருக்கும், சில காலத்துல இல்லாம போயிடும், கரெக்டா? அதே மாதிரி இங்க சிஷ்யன் பந்தமும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான், அப்படி ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு யோஜனையில இந்த பந்தமானது எப்படி தொடர்ந்து இருக்கிறதுன்னு கேட்கிறான். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விஷயமும் மாதிரி, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு நாள் இருந்துட்டு இன்னொரு நாள் போகக்கூடிய விஷயமா இது, தெரியல இது இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு கேட்கிறோம். ஏன்னா இந்த பந்தமானது அனாத்மாவை ஆத்மான்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற விஷயம்னு நம்ம டிஃபைன் பண்ணோம். அதோடைய மூல காரணம்ங்கிறது வந்து அஜ்ஞானம் அல்லது இக்னரன்ஸ்னு பார்த்தோம். அப்போ எங்க வந்து பந்தம், அல்லது எங்க வந்து செல்ஃப் எரர், எங்க வந்து அத்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எங்க வந்து அஜ்ஞானம் இருக்கிறதோ அங்க அத்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம டிஃபினேஷன் லட்சணம் கொடுத்தோம். அப்போ இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றது என்னதுங்கிறது அடுத்த கேள்வியில பார்க்கலாம். அப்போ இந்த அஜ்ஞானத்திலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசமானதுதான் பந்தம். அது வந்து எப்போ அஜ்ஞானம் நீங்கிறதோ அப்பதான் அதுலேருந்து ஏற்பட்டக்கூடிய அத்தியாசமும் நீக்கப்படும். அதனால அஜ்ஞானம் நீங்காத மட்டும் என்ன ஆகிறது, பந்தமானது கண்டின்யூ. கண்டினியூ அப்படின்னா இந்த சரீரம் இருக்கிற மட்டும் பந்தம் இருக்கும் அப்புறம் இல்லாம போயிடுமான்னா, நோ. இந்த சரீரம் இந்த ஜென்மா வந்து போனதுக்கு பிறகு அடுத்த ஜென்மாலையும் இதே விஷயம் கண்டினியூ ஆகும். ஏன்னா இது தப்பான எண்ணம், எதை பத்தி, ஃபால்ஸ் ஐ நோஷன். இதை நன்னா யோசிக்கணும், இதை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கணும். போன ஒரு அஞ்சாறு கிளாஸு கேட்டோம் அப்படின்னா இதே விஷயத்தை தான் திருப்பி 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 நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், சரியா? அத அந்த பந்தம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துட்டு, ஒரு பெரிய விருட்ச உதாரணம் எடுத்துட்டு, அந்த சம்சாரம் அல்லது பந்தமானது ஒரு விருட்சம் போல எப்படி வந்து அஜ்ஞானம் வேறாகவும், அந்த வேர்லேருந்து வரக்கூடிய துளிர் வந்து தேகாத்ம புத்தியும், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அந்த துளிர்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டெம்மு வந்து அது ராகமும் அல்லது அட்டாச்மெண்ட் அல்லது பற்றாகவும், முக்கியமாக அது வளர்ந்து புஷ்டி ஆகிறது வந்து இந்த சரீரமும், அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய என்ன அல்லது அந்த மரத்துடைய கலைகள், கலை இல்லைன்னா மரம் கிடையாது, அதே மாதிரி சரீரத்துக்கு பிராணனாகவும், அதுக்கப்புறம் இந்த கலைகள் எட்ஜில் வந்து எங்கே வந்து பூ பூக்குமோ, பூ பழமெல்லாம் பூக்குமோ, அது வந்து நம்மளுடைய இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியமாகவும், அதுக்கப்புறம் அதில் பூக்கக்கூடிய பூ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திரிய விஷயங்களும், எங்கெல்லாம் எதிலெல்லாம் நம்ம ஆசை கொள்கிறோமோ அந்த பூவாகவும், அதுக்கப்புறம் என்னது இதோடைய பலம் என்னவா, இந்த டோட்டல் இந்த சரீரம் இந்த அஜ்ஞானத்திலேருந்து வந்தக்கூடிய இந்த தவறான ஆளு அஜ்ஞானி சரீரத்து மூலியமா உலகத்துல டிரான்சாக்ட் பண்ணி சுகதுக்க அனுபவிக்கிறான் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். இங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் போய் சுகம்னு ஒரு விஷயமே கிடையாதப்பா, சுகம் துக்க யோனையாக, சுகம் வந்து எப்படி துக்க வருங்காலத்து துக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, வரக்கூடிய ரிசல்ட் வெறும்ன துக்கம் தான், இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி துக்க மிஸ்ரித்தம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே ஒரு இடத்துல சுகம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஆக்சுவலா அது துக்கமே தான், அது தெரியாம இங்க சுகம் இருக்கு இங்க சுகம் இல்லை அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, ஆக்சுவலா எல்லாமே துக்க யோனையாக. ஏன்னா இதற்கான மூலம் வந்து அத்தியாசம் அஜ்ஞானம். அப்போ இது எப்படி புஷ்டியா இந்த மரம் வளர்றது, இதற்கு என்ன என்ன வந்து போஜனம், என்ன வந்து உரம், என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து மரத்துக்கு எப்படி ஜலம் மட்டு உரம் போடுவோமோ, அதே மாதிரி இந்த பந்தமானது புஷ்டியா இருக்கிறதுக்கு
எது காரணம்னா கர்மா. சரியா? அப்போ கர்மா, அந்த கர்ம பலன் மூலியமா ஏகப்பட்ட நமக்கு பலன் வந்து ஏற்படுறது. அப்போ சஞ்சித கர்மா, நமக்கு டோட்டல் கர்மா இருந்தா கூட இந்த ஜென்மால இந்த பிராரப்த கர்மா எக்ஸாஸ்ட் பண்ணினா கூட, இந்த பிராரப்த கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம கர்மம் பண்றோமோ, தர்மமா இருக்கோமோ, அதுல என்ன ஏற்படும்னா புண்ணியம் ஏற்படும். தெரியாம நிறைய பண்ணினோம்னா அதற்கு பாவமும் ஏற்படும். அந்த புண்ணிய பாவம் என்னாகும், திரும்பியும் சஞ்சித கர்மாக்கு இது வந்து போய் நம்ம வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதுதான் பந்தமாக எடுத்து சொன்னார். போன இதுல வந்து அதே விஷயத்த ஜென்ம மிருத்யு அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அப்போ இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா, எவனுக்கு அஜ்ஞானம் எவனுக்கு அஜ்ஞானம் இந்த அத்தியாசம் இருக்கிறதோ அந்த ஜீவா, அவன் தான் அந்த மரத்துல இருக்கக்கூடிய பட்சி. அந்த பட்சி எப்படி அந்த பழத்தை சாப்பிடுமோ பழத்தை சாப்பிடுமோ, அதே மாதிரி இந்த ஜீவா எல்லா விதமான அனுபவங்களுக்கு கர்மத்துக்கு கர்ம பலத்துக்கு உட்பட்டு இந்த அஜ்ஞான அத்தியாசத்துல மாட்டிக்கொண்டு பந்தத்துல இருக்கின்றான். அதனால இந்த பந்தம் தொடர்ந்தது யாரு காரணம் அப்படின்னா, நான் தான் காரணம். நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னா, அஜ்ஞானியாக ஞானத்துக்கே வராம இந்த மிஸ்டேக்லயே நான் தொடர்ந்து இருக்கேன் இல்லையா, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கவிநயமா ஒரு விருட்சத்தை உதாரணமா கொடுத்து, அந்த விருட்சத்தோடைய வேர்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியா வரக்கூடிய பழம் மட்டும் சொல்லி, அது அழகா நம்மளுடைய சரீர அபிமானத்தை எடுத்து சொல்லி, அதுதான் பந்தம் பந்த காரணம்னு எடுத்து சொன்னாரு. இப்ப அடுத்தது என்ன கேட்க போறாரு அல்லது என்ன சொல்ல போறாருங்கிறது வந்து 146. அஜ்ஞானமூலோ அயமாத்ம பந்தஹ. நைசர்கிகோ நாதிரந்தைர்யதஹ. ஜன்மாப்யாதி ஜராதி துக்கஹ. ப்ரவாஹ தாபம் ஜனயத்யமுஷ்ய. அப்போ சத்யான்றத மிதுனீகரணம், கரெக்ட். எது உண்மை எது உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியாம அங்க வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுறது வந்து உன்னோருடைய பந்தத்துடைய லட்சணம். அதை தான் வந்து தேகாத்ம புத்தின்னு சொல்றோம், அதை தான் வந்து அத்தியாசம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பந்தமானது எப்படி எப்படியா எப்படி இருக்குமா இல்ல இது எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது வந்து 146 ஆரம்பிச்சு 2-3 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அப்போ ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி. இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னா, நம்ம என்ன என்ன பந்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, இல்ல எப்படி வந்து எல்லா நதியும் தானாவே போய் அந்த சமுத்திரத்தை சேர்றதோ, அதே மாதிரி எல்லா ஜீவர்களும் தானாவே ஒரு நாள் போய் பகவான் இடத்தில் சேர்ந்துருவா, அதுதான் மோட்சம். கரெக்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. நேச்சுரலா அந்த வந்து தோணிருக்கும் சில பேருக்கு, பந்தத்துல இருந்து எப்படி விடுபடுறது, நம்ம செய்யற டியூட்டி அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும், நல்லது செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு நாள் அப்படியே போய் பகவானோடைய சேர்ந்துடலாம். அப்படியா, செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆச்சாரியால் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரமாணம் என்ன சொல்றதுங்கிறத நம்ம பார்த்துதான் இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இல்லை மாத்திக்கணுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு, நான் எல்லாம் அப்படியே இருந்துட்டேன்னா எல்லாம் அவன் பார்த்துப்பான், என்ன எல்லாமே பகவான் பார்த்துப்பான். கரெக்ட், எல்லாமே பகவான் தான் பார்த்துப்பார். அப்போ பந்தமும் பந்தத்துல இருந்து விடுபடுறது என்னது, நான் பந்தத்துல இருக்கேன்னு பகவானுக்கு தெரியாதா, பகவான் பார்த்துப்பான், ஒரு நாள் அதுவும் இது போயிடும். கரெக்டா? நம்ம ஆபீஸ்லாம் இருந்தோம் அப்படின்னா அப்படியே சில இப்ப எல்லாம் மாறிடுதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இவ்வளவு வருஷம் நம்ம சீட்டை தேய்ச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன், எவ்ரி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அடுத்த ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு அப்படியே தர்மத்துல இருந்து அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தா ஒரு நாள் அப்படியே இதுவாயிடுமா, அப்படியே ஆயிடுமா அப்படின்னாக்க, என்ன
புருஷார்த்தம்னு ஒரு விஷயம் வேதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மோக்ஷங்கிறது என்னது? புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னா புருஷஸ்ய அர்த்தஹா இதி புருஷார்த்தஹா. அப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இது லட்சியம், அவன் இதற்காக பாடுபட்டு அடைய வேண்டிய விஷயம், இதற்காக பாடுபட்டு அவனே அவனுடைய முயற்சியில இத போய் அடைஞ்சு அடையிறதுனா என்ன, அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் தான் கிளைம் பண்ற கூடிய விஷயம். புரியுறதா? அப்போ அப்பனா என்ன, பகவானாலையும் கொடுக்க முடியாது, தர்மத்தாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பண்றதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா அப்படி உடனே நம்ம தப்பா புரிஞ்சிருந்த கூடாது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம இந்த முயற்சியில இருக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா தேவை, ஆனா நம்ம முயற்சி இல்லாம இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுறதா? அப்போ கதம் விமோக்ஷஹா அப்படிங்கிற கேள்வி எப்படி சிஷ்யன் கேட்டானோ அதற்கு பதில் என்ன, அதுக்கு இன்னொரு கேள்வி என்ன, என்ன கேட்க வரான், மோக்ஷ சாதனம் கிம், மோக்ஷத்தை விமோக்ஷம் அப்படின்னு கேட்கறதுக்கு, மோக்ஷத்தை அடையறதுக்கு எது சாதனம், தர்மமா பகவான் பக்தியா என்னது அப்படி கேட்க வரான். அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த முயற்சியானது தர்மத்திலேயோ பக்தியிலேயோ மட்டுமே மோக்ஷம் கிடைக்காது, ஆனா தர்மமோ பக்தியோ இல்லாம மோக்ஷம் நாட் பாசிபிள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட முயற்சி எல்லாமே டோட்டல் எஃபர்ட் எல்லாமே சரியான டைரக்ஷன்ல இருக்கணும், சரியான அளவுக்கு இருக்கணும், அப்ராப்ரியேட் எஃபர்ட் அடிக்குவேட் எஃபர்ட் இருக்கணும். அப்போ நம்ம இங்க இருந்து இப்ப எங்கேயும் போக முடியாது, என்ன இப்ப என்ன பண்ண முடியும், நம்ம ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போகணும் அப்படின்னா என்ன, நமக்கு பின்னாடி பெட்ரூம் இருந்தது முன்னாடி கிச்சன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், முதல்ல பின்னாடி பக்கம் போக கூடாது, கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹாலோட கடைசி மட்டும் போயிட்டு இன்னும் கிச்சன் வரலையே, கிச்சன் போலையே, கிச்சன் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எவ்வளோ எந்த எந்த திசையை நோக்கி போகணுமோ சரியான திசையை நோக்கி போகணும், அதே நேரத்தில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போகணும். அப்போ நம்மளுடைய முயற்சினால தான் மோட்சம், அதற்கு சரியான முறையில் தேவையான அளவுக்கு நம்ம முயற்சி இருக்கணும். அப்போ எது அந்த சாதனம்ங்கிறது என்னது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஞானாத் ஏவ மோக்ஷம். ஞானத்தினால தான் நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது. எப்படி இதை ஊர்ஜிதம் பண்றது, எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த பந்தத்துக்கு மூல காரணம் என்னங்கிற கிளாரிட்டி இல்லை, இது சொல்லி கொடுக்கப்படலை, இல்ல இது இன்னும் புரியலைன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணிட்டு வர முடியறது இல்லையா? அப்போ என்ன புரியல, இந்த பாண்டேஜுக்கு எந்த பாண்டேஜ் வந்து நம்ம காம குரோத சுக துக்கம் அப்படி எல்லாம் வெளிப்படுறதோ அதற்கு மூல காரணமானது வந்து என்னது அப்படின்னா, அந்த மூல காரணம் அஜ்ஞானம். அஜ்ஞானத்திற்கு என்ன வழி, எது சொல்யூஷன் அப்படின்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான், ஞானம். அதனாலதான் ஞானத்தினாலதான் மோக்ஷம்னு சொல்றோம். அப்போ காம குரோதாதிகள் இந்த விஷயத்திலேருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற இச்சை உடையவன் எதுல முயற்சி பண்ண வேண்டும்னா, மோட்சத்தை நோக்கி முயற்சி பண்ண வேண்டும். அதுல வந்து ஞானத்தை அடையறதுக்கான எல்லா விதமான முயற்சி எடுத்துட்டான்னா, இந்த அஜ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுனால நான் காமி குரோதி அப்படிங்கிற தன்னை லிமிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்சிக்னிபிகன்ட் பாவத்திலிருந்து விடுபடுறான். இதுதான் டோட்டல் விஷயம். இது தெரியாததுனால என்ன ஆறுது, அப்படியே லட்சார்ச்சனை கோட்டி அர்ச்சனை நாம சங்கீர்த்தனம் எல்லா இடத்துலையும் போய் எல்லா சேவையும் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே பகவானை போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தவறாகிறது. இதனால இது எல்லாம் பண்ணினா கூட ஞானம் ஒரு விஷயத்துக்கு நம்ம பாடுபடலை என்றால் இது எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னா கண்டிப்பா பண்ணணும். இது எல்லாமே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது, அதற்கு மேல நமக்கு அந்த கர்ண சுத்தியை கொடுக்கறது. இந்த ஞானத்தை அல்லது இந்த என்னுடைய உண்மையான சொரூபத்தை கிளைம் பண்றதுக்கான பக்குவத்தை கொடுக்கறது. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரத்துவம் எது கொடுக்கறது, கிளாஸ் கேட்டா அது கிடைக்காது. கிளாஸ் மட்டுமே கேட்டு இருக்கேன்னா சாதன சதுஷ்டயம் வராது. ஒழுங்கா கர்மத்தை பண்ணி கர்ம யோகமா பண்ணினால் மட்டுமே தான் இப்ப சொன்ன விவேக வைராகங்கள் எல்லாம் அப்போ கிடைக்கும். அதனால எதுவுமே நாட் வேஸ்ட், நாட் இன்சிக்னிபிகண்ட். பட்
எது எவ்வளோ எது எதற்காக, அதுதான் சொன்னேன், அப்ராப்ரியேட் எஃபர்ட் அடிக்குவேட் எஃபர்ட், புரியுறது இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா 146 வந்து அனாத்ம மூலகா அயமா அயம் அனாத்மா பந்தகா, அயம் அனாத்மா பந்தகா அப்படின்னா அனாத்மா அபிமான ரூபேன பந்தகா, இந்த பந்தமானது வந்து அனாத்மா நான் என்கிற நோஷன்னால அதோடைய மூல காரணம் அஜ்ஞானமா இருக்கிறதுனால இந்த பாண்டேஜ் வந்து இந்த செல்ஃப் எரர் வந்து என்ன தொடர்ந்து இருக்கு. இது இது எப்படி இருக்கா அப்படின்னா நைசர்கிக்க, நைசர்கிக்கனா என்ன அர்த்தம், நேச்சுரலாவா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பர்த் ரைட் எல்லாம் வரும், கரெக்ட், பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுறது கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா பந்தம் எப்படி இருக்கு, பிறக்கறச்சேயே அப்படியே நேச்சுரலா பிறப்பே பந்தம் அப்படின்னு சொல்றது, கரெக்டா? அப்ப நைசர்கிக்க அப்படின்னா நேச்சுரலா இருக்கு, இயற்கையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பந்தத்தை எப்படி வர்ணனை பண்றாரு அப்படின்னா அனாதிகி, இது எப்போ இருந்தது, என்னைக்காவது நான் பந்தம் இல்லாம இருந்திருப்பேனோ அப்படின்னு யோசிச்சோம்னா அதற்கு பதில் அனாதிகி, இது ஆரம்பமற்றது. ஆனா என்ன முடிவு இருக்கா அப்படின்னா முடிவு இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வி வருது, கரெக்ட், கதம் விமோக்ஷா. ஆனா இதுக்கான சரியான டைரக்ஷன்ல சரியான இடத்தில் முயற்சி பண்ணல, தேவையான அளவுக்கு பண்ணல அப்படின்னா அனந்த ஈரிதா, ஞானத்துக்கு வராம அப்படியே இருந்துட்டோம்னா அனந்தமா முடிவே இல்லையா, ஆரம்பமும் இல்ல முடிவு இல்லைன்னு ஆயிடும், கரெக்டா? அப்போ ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதர்ணச்சு சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அதே விஷயத்தான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்ல போற, அதுக்கு ரூபம் இருக்கா, அதுக்கு முடிவு இருக்கா, அதுக்கு என்ன ஆகாரம் இருக்கு, அது என்ன எதனால அது எடுக்க முடியும் அப்படின்னு பந்தத்தை கீதையில வர்ணனம் பண்றார், புரியுறதா? அப்போ அனாதிகி அனந்த ஈரிதா, எதுவுமே பண்ணாம ஒரு சம்சாரிக்கு இந்த ஞானத்துக்கு வராதவன் ஞானாதேவ மோட்சம்னு தெரியாதவனுக்கு இது அனந்தமா இருந்து கொண்டே இருக்கும், அப்படியே இருந்துட்டா ஒரு நாள் போயிடாது, கரெக்ட். எப்படி வந்து ஆத்மஸ்வரூபமோ அதே அளவுக்கு இதுவும் அனாதி அனந்தம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆனா இதற்கு முடிவு உண்டு, என்னது அப்படின்னா என்ன பண்றதா, இந்த பந்தம் அப்படி இருந்துட்டு ஜனயதி, பந்தத்திலேருந்து என்ன வந்துதான் பிரவாக தாபம், தொடர்ந்து இந்த தாபம் துக்க ரூபத்துல எல்லா விஷயத்திலயும் அது பிரவாகமா போயிட்டே இருக்கான், பிரவாகம்னா அப்படியே நதி ஸ்ட்ரீமா போயிட்டே இருக்குமே கண்டினியூஸா ரொம்ப ஓடிண்டே இருக்கும், ரெஸ்டே எடுக்காது போல இருக்கு நதி எல்லாம் பார்த்தா சில இடத்துல அப்படி தெரியும். அது மாதிரி இந்த பந்தமானது தொடர்ந்து சம்சாரமானது தொடர்ந்து இருக்குமா, பிரவாக தாபம் எப்படி வெளிப்படுறதா, ஜென்ம அப்பிய வியாதி ஜர ஆதி அப்படின்னு போடுறது, ஜென்மத்து ரூபத்தில் அல்லது ஜனனம், ஜென்மா நமக்கு வரது மூலியமாக, அப்புறம் அப்பியனா மரணம், வியாதி ஜரா வியாதினா வியாதி, ஜரானா வயோதிகம், ஆதி அப்படின்னா இந்த சரீரத்துல ஏற்படக்கூடிய ஷட்விகாரம், அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷதி, இந்த மொத்த விகாரம் எல்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாமே சம்சாரத்துடைய வெளிப்பாடு, இது எல்லாமே துக்க பலம்னு சொன்னார் இல்லையா, இது எல்லாமே துக்கம், இதுதான் எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு பெயின் கொடுக்கறது அமுஷ்யா, இந்த 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 சம்சாரிக்கு இது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு துக்கத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்ட பந்தம் அப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பந்தம் பந்தத்தை வர்ணனை பண்ணி அதுவா போகாது அப்படின்னு இங்க நிரூபணம் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல, புரிஞ்சது இல்லையா? சரி, அப்போ என்னதான் சொல்யூஷன், அதை நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நாஸ்தைர்ன ஷஸ்த்ரைன நிலேன வன்ஹினாம் சேத்தும் ந சக்யோ ந ச கர்ம கோடிபிஹி, விவேக விஞ்ஞான மஹாசினா வினாம் தாது ப்ரஸாதேன சிதேன மஞ்சுனாம். வெரி குட்,
அப்போ என்ன என்ன பண்றார் அப்படின்னா, சொன்ன மாதிரி ரொம்ப கிளியரா இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பந்தம் வந்து தானா போகாது, இந்த பந்தத்திற்கு சரியான முயற்சி எடுத்து சரியான வழியில நம்ம போனோம் அப்படின்னா இதற்கு முடிவு உண்டு. கரெக்டா? அப்போ எது முடிவு? சொன்ன மாதிரி ஞானத்தினாலதான் மோட்சம். அது எதுக்கு திருப்பி திருப்பி அதே தான் இங்கே சொல்லப்படுறது. எதுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றார்? முன்னாடி ஆரம்பத்துல விவேக சூடாமணியில என்ன துர்லபம் திரயமேயத்தெல்லாம் சொல்லி இது தேவானுகிர ஹேத்துக்கம், மனுஷம் முனுஷத்தெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் வந்து எப்படியோ லப்துவா கதஞ்சித்து எப்படியோ மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, இந்த ஜென்மால சரியா பயன்படுத்திக்கணும், அதற்கு ஆத்மானாத்மா விவேகம் தான் நமக்கு வழி அப்படின்னு எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி இங்க அதே விஷயத்த ரிப்பீட் பண்ற. ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்றதுனா என்ன அர்த்தம்? ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ரிப்பீட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இப்ப சொன்ன ஸ்லோகம் ஆரம்பத்துல இது நான் மூணாவது நாலாவது ஸ்லோகம், நம்ம இப்ப 145 இருக்கோம், நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும். கரெக்டா? அப்போ ரிப்பீட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகிறது? நேச்சுரலா மறந்து போயிடுறது. அதனால கருணை கூர்ந்து இங்க வந்து ரிப்பீட் பண்றார். சரி, அப்ப என்னவா எப்படி இந்த பந்தமா, பந்தம் எப்படி இருக்கான்? அஸ்திரை ந சேத்தும் சக்கியா. என்னது அஸ்திரம்னா? என்னது இந்த காலத்துடைய மிசைல். அந்த காலத்துல எப்படி பண்ணுவா? நீங்க ராமாயணம் எல்லாம் பார்த்திருப்பேன், இப்படி வச்சுட்டு ஓம் மந்திரம் மட்டும் ஜபிப்பார். என்ன மந்திரம்? ஒரு ஒரு அஸ்திரத்துக்கு ஒரு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துக்கு ஏத்த மாதிரி இது அக்னி அஸ்திரம், இது வருணாஸ்திரம், இது பிரம்மாஸ்திரம். கரெக்டா? அந்த காலத்து பிரம்மாஸ்திரம் தான் இப்ப இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் நினைக்கிறேன். சரி, அப்போ இது இந்த பந்தமானது அஸ்திரத்தினால அழிக்க முடியுமா, டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? சேத்தும்னா அழிப்பது, நாசம் பண்றது, டெஸ்ட்ராய் சக்தியா முடியாது, நாட் பாசிபிள். அப்போ சஸ்திரைஹி ந, சஸ்திரம்னா என்னது? கத்தியால வெட்டுறது, அந்த மாதிரி கத்தியால கல்லால அடிச்சு அந்த மாதிரி பண்றது, அதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பந்தத்தை அதால ஒன்றும் நாசனம் பண்ண முடியாது. கரெக்டா? அச்சேத்யோயம் அதோக்யோயம் இது நித்திய சர்வகத் ஆத்மாக்கு எப்படி சொல்றாரோ கீதையில இதை வந்து கத்தியால வெட்ட முடியாது, அக்னியால எரிக்க முடியாது, அதே மாதிரி இதுக்கும் சொல்றாரு பாருங்க. ஆனா அது ரெண்டு ஒன்னா ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி அணிலேன நயினம் சிந்தந்தி சஸ்திராணி. கரெக்டா? அதே மாதிரி இங்க சொல்ற அணிலேன, அணிலஹா அப்படின்னா வாயுஹு, வாயுனால இதை அழிக்க முடியாது. ந வன்னி, அக்னினால இத பொசுக்க முடியாது. கர்ம கோட்டிபிஹி, பாயிண்ட்டுக்கு திருப்பி திருப்பி வர்றாரு பாருங்க. பூஜா, யஜ்யம், யாகம், மெடிடேஷன், உபாசனா, சேவா, அர்ச்சனை, நாம சங்கீர்த்தனம், என்னெல்லாம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ இது எல்லாமே கர்ம கோட்டிபிஹி, கர்மத்தினால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? பந்தத்தை நீக்க முடியாது. இது என்ன என்ன முடியுங்கிற எல்லாம் முடியாதுங்கிறனால ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க, ஈஸியா இருக்கும். கரெக்டா? மனசோடைய வாய்ஸ் புரியுறது எனக்கு இங்க. சரியா? அப்போ அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. எதனால முடியுமா? எக்ஸப்ட் அப்படின்னு போடுற. என்ன எக்ஸப்ட்? விவேக விஜான மகாசினா வினா வினான இது நான் எக்ஸப்ட். என்னது? விவேக விஜான மகாசினா. மகாசினா அப்படின்னா பெரிய வாளம், பெரிய ஸ்வாடு. என்ன ஸ்வாடா, என்ன கத்தியா அப்படின்னா விவேக விஜான. என்ன விவேக விஜான? எது ஆத்மா எது அனாத்மாங்கிற தெளிவான அறிவு அல்லது நாலேஜ், செல்ஃப் நாலேஜ். என்னது? நான் இந்த பாடி மைண்ட் கிடையாது, நான் அந்த பிரம்ம சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவினால மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பந்தம், எதை அக்னியால பொசுக்க முடியாதோ, வாயுனால எதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாதோ, எதை அஸ்திரத்தினாலேயோ சஸ்திரத்தினாலேயோ எடுக்க முடியாதோ, ஜென்மாதிரியா எது இருந்துட்டே இருக்கிறதோ, எது ஆரம்பமற்றதோ, எது முடிவற்றதோ, அப்படிப்பட்ட விஷயம் வந்து என்ன
விவேக விஞ்ஞான மகாசினஹா. இது வந்து என்னது, விவேக ஞானம் ஆத்ம ஞானத்தினால மட்டுமே தான், அப்படிப்பட்ட கத்தினால மட்டுமே தான் இது அழிக்கப்படுகிறது. அங்க என்னது, ஆத்மாக்கு என்ன சொன்னார் கீதையில, நித்யஹா சர்வகதஹா ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா. ஆத்ம சைத்தன்யம் எக்ஸிஸ்டன்ஸ், சைத்தன்ய ஸ்வரூபம் எப்பவுமே இருக்கும். இது எப்படி இங்க விவேக விஞ்ஞான மகாசினாவினா, இந்த விவேக விஞ்ஞானம் மட்டும் நமக்கு, இந்த ஞானமானது மட்டும் நமக்கு வந்துருத்துனா ரொம்ப ஈஸி, இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது எப்படிப்பட்ட விஷயமா அந்த ஞானமானது அப்படின்னா, மஞ்சுனா, மஞ்சு மஞ்சு இங்க வாடி அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவோம். நம்ம நம்ம அத்துல குழந்தை எல்லாம் பேர் வைப்போம் மஞ்சு. மஞ்சுனா என்ன தெரியுமோ, மஞ்சுனா அப்படின்னாக்க குளோரியஸ் அல்லது அழகான. அப்போ இந்த ஞானத்துடைய பெருமிதத்தை எடுத்து சொல்றது, இந்த ஞானம் செல்ஃப் நாலேஜ் ஆத்ம ஞானம் அவ்வளோ குளோரிஃபையபிளா, அவ்வளோ விஷயம், பெரிய விஷயமா அது. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, சீதேன, சீதேன அப்படின்னா ஷார்ப், ஷார்ப். இப்போ வேல், வேலுக்கு எப்படி சொல்லுவோம், ஞானம் எப்படி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம, அந்த வேல் போல விஸ்தாரமா இருக்கணும், கூர்மையா இருக்கணும், கரெக்ட், ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த ஷார்ப்னஸ் இங்க சொல்றாரு. எது குறிக்கிறது ஷார்ப்னஸ் அப்படின்னா, தெளிவான ஞானம். அப்படியே வேகா ஏதோ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஆனா அப்படிங்கிற விஷயம் இல்லை இங்க. வழக வழா குழ குழா இல்லாம சித்தேன அப்படின்னா, எல்லா விதமான சம்சயங்கள், என்னெல்லாம் சந்தேகங்கள் வருதோ அதற்குன்னு ஒரு சாதனை இருக்கு. சாஸ்திரம் சும்மா இல்லை. அறிவை கொடுக்கக்கூடிய விஷயம் பிரமாணம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு அறிவை கொடுக்கறது, அதே நேரத்துல நமக்கு கேட்கும் போது இது சப்தம்ங்கிறது ஒரு ஆறாவது பிரமாணம்ங்கிறதுனால, நமக்கு மிச்ச பஞ்ச பிரமாணத்துக்கும் இதற்கும் வேறுபாடா ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கே, அதனால என்ன பண்றதுன்னா, நீண்ட காலம் குரு இடத்தில் இது சிரவணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நம்மளுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தீர்வு காண்ற மாதிரி, எல்லா சம்சயம் நிவர்த்தி பண்ற மாதிரி மனநம்னு ஒரு சாதனை இருக்கு. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரத்தை க்வெஸ்சன் பண்றது இல்ல. சாஸ்திரத்தை நான் சரியா புரிஞ்சுட்டு இருக்கேனான்னு அலசி ஆராய்ந்து என்னுடைய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஆன்சர் ஆகிறதா, ஆன்சர் ஆகிற மட்டும் அந்த சிரவண மனன சாதனை கண்டினியூ ஆகும். கொஞ்ச நாள் சிரவண பிரதானமா இருக்கும், சில நாள் அதுக்கப்புறம் வந்து மனன பிரதானமா இருக்கும். அப்போ எல்லா விதமான சந்தேகங்கள், அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கோம், கேள்வி கேளுங்கோ, இக்னோர் பண்ணாதீங்கோ அப்படின்னு ரெகுலரா சொல்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு கேள்வியும் ப்ராப்பரா நம்ம அட்ரஸ் பண்ணி அதோடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட கிளியர் நாலேஜ் சீதேன, எப்படிப்பட்ட அறிவுனால, விவேக விஞ்ஞானத்தினால அழிக்க முடியும் வந்தத்தன்னா, எப்படிப்பட்ட ஞானத்தினாலன்னு சொல்றார். எப்படிப்பட்ட ஞான சித்தேன, அதுக்கப்புறம் தாத்து பிரசாதேன, இதெல்லாம் நானே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்காம, தாத்துஹுனா யாரு, கர்ம பல தாத்துஹு அல்லது பரமேஸ்வர பிரசாதேன. பரமேஸ்வர பிரசாதேன்னா தேவா அனுகிரக ஹேத்துக்கம், டெய்லி படிக்கிறோமே ஒரு ஸ்லோகம், பகவானுடைய அனுகிரகத்தினால. பகவானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும், குரு சாஸ்திர உபதேசேன, இந்த உபதேசம் கேட்கறதுக்கு என்ன, இந்த ஆன்லைன்ல பஃபரிங் கொண்டு எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அதை வந்து தொடர்ந்து கேட்டு, என்ன அது லாக்டவுனா வந்தாலும் கர்ஃபியூ வந்தாலும் நம்ம இந்த தொடர்ந்து இந்த ஞானத்துல டிராவல் பண்றதுக்கான நமக்கு பிரசாதமா இது ஈஸ்வர அனுகிரகம். அப்போ குரு சாஸ்திர உபதேசேன அப்படிதான் நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். அது எல்லாம், இது எல்லாம் சேர்ந்து அந்த விவேக ஞானம் நமக்கு கிடைக்கிறது மூலியமாக இந்த பந்தத்தை மகாசினாவினா, இந்த அனந்த ஈரியதா அனாதி பந்தத்தை விவேக விஞ்ஞானத்தினால கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 148, இது ஒரு அழகான முக்கியமான ஸ்லோகம். ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்மஹ, நிஷ்டாதயை வாத்ம விசுத்திரஸ்ய, விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம்.
தேனைவ சம்சார சமூல நாசஹ எக்ஸலண்ட். இங்க வந்து டோட்டல் நம்மளுடைய லைஃபோட ஜர்னி இல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில எப்படி இருக்கணும்ங்கிறது வந்து அழகா வந்து ஒரு ஸ்லோகத்துல முத்தா ஒண்ணு கொடுக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகம் இருந்ததுன்னா டோட்டலா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி நமக்கு அழகா இங்க கொடுக்கப்படுறது. சரியா? அப்போ போன ஸ்லோகத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும், ந கர்ம கோட்டி விஹி, என்ன பண்ணினாலும் பந்தத்திலேருந்து விடுபட முடியாது, பந்தத்திலேருந்து விடுபட முடியாது, மோட்சம் கிடைக்காது. அப்போ என்ன என்ன பிரயோஜனம்? அதற்கு வந்து இந்த ஸ்லோகம் வந்து சப்போர்ட்டா இருக்கு. அப்படின்னா நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வர மாதிரி நம்மளுடைய ரிலீஜியஸ் லைஃப் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிலீஜியஸ் லைஃப் மட்டுமே நமக்கு போதுமா அப்படின்னா நாட் அட் ஆல், போறவே போராது. அது மட்டுமே நமக்கு போராது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய லைஃப் வந்து இப்போ எல்லாருமே வந்து வாழ்க்கையில எல்லா விதமான சமய விஷயம் காத்தாலேருந்து அவளுடைய அனுஷ்டானம் நித்திய நைமித்திக கர்மா இது எல்லாம் பண்ணறதோட சேர்ந்து அடிஷனலா சில விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா இந்த ஞானத்திலையும் பிரவிருத்தி பண்ணணும். இந்த கிளாஸை வந்து எங்க வச்சாலும் எப்படி வச்சாலும் எவ்வளோ வச்சாலும் கேட்க வேண்டியிருக்கு. அதனால லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினா. அப்போ அர்ஜுனா கிருஷ்ணன் சொல்றார், லட்சியம் ஒண்ணு மோட்சம், அதற்கு இந்த ரெண்டு பாதை ரொம்ப முக்கியம், ரெண்டு விதமான இந்த ரெண்டு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம், இந்த லட்சியத்துக்கு இந்த வழிமுறை தான் இருக்கு. என்னது அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம். ஓ, ஒன்னு கர்மயோகம் இல்ல ஞான யோகமா அப்படின்னா அப்படி கிடையாது. கர்மயோகத்தினால ஞான யோகம், ஞான யோகத்தினால மோட்சம். அதை தான் வந்து இங்க அழகா சொல்ற. அப்ப நமக்கு வேதத்திலேயே நம்மளுடைய வர்ணாசிரம விஷயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னாக்க அழகா பிரம்மச்சரிய கிரகஸ்த இந்த ஆசிரமத்துல வந்து பிரதானமா கர்மயோக பிரதானமா இருக்கும், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த சந்நியாசம் வந்து ஞான யோக பிரதானமா இருக்கும். ஓ, அப்ப காஷாயம் எடுத்துக்க சொல்றேலா அப்படின்னா அப்படி இல்லை, எக்ஸ்டர்னலா சொல்லல, ஆந்திர சந்நியாசம் ஆந்திர வானப்பிரஸ்தம் அப்படி இங்க எக்ஸ்பிரஸ் பண்றது. சரி, அது என்னங்கிறது நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்போ ரிலீஜியஸ் லைஃபுக்கும் கர்ம யோகம்னு ஒண்ணு சொல்றோமே எங்க வேறுபடுறது அப்படின்னா, சாதாரணமா ரிலீஜியஸ் லைஃப் அல்லது எல்லா விதமான டியூட்டியை வந்து நன்கு செய்வது நார்மல் தர்மம் எல்லாமே நன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதை வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்சது பிடிக்கல, எனக்கு இது சௌரியம் இது சௌரியம் இல்லை, நம்மளுடைய டியூட்டியையே இதெல்லாம் எனக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் செஞ்சா நான் நன்னா இருப்பேன், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், என்னுடைய மனசு நல்லா இருக்கணும்னு காமியமா எல்லா கர்மத்தையும் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் என்னாகும்? இதை நான் பேசவே இல்லை, ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் சொல்லவே இல்லை, நிஷித்த கர்மா, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. டோட்டலா அவாய்ட் பண்ணணும், டோட்டலா பண்ணவே கூடாது. அப்போ நிஷித்த கர்மா பண்ணவே கூடாது, காமிய கர்மாவை டோட்டலா குறைச்சிடணும், கரெக்டா? அதுக்கப்புறம் பிராயசித்த கர்மாங்கிறதையும் நல்லா குறைச்சிடணும். புரியுதா? அப்போ நித்திய நைமித்திக கர்மாவை என்ன டோட்டலா இந்த லட்சியம் மோட்சம், என்னுடைய லட்சியம் என்னது, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்லா என்ன சொல்றது, நல்லபடியா எல்லாமே வளரணும், எனக்கு அந்த சொத்து வரணும் இந்த சொத்து வரணும்னு அர்த்த காமத்துல வந்து பண்ணாம அர்த்த காமத்தை வந்து முழுமையா அதுதான் லட்சியமாக வைத்து வாழ்க்கையை அமைச்சுக்காம மோட்சம்தான் லட்சியம்னு என்னுடைய நித்திய நைமித்தி கர்மா பண்றதுக்கு பேரு நிஷ்காமிய கர்மா. அந்த நிஷ்காமிய கர்மா தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்து இது பகவானுடைய காரியம், ஒன்னொன்னுத்தையும் பகவானே இது உனக்கு சமர்ப்பணம், வரக்கூடிய பிரசாதம் வரக்கூடிய ரிசல்ட் வந்து உன்னுடைய பிரசாதம். இப்படி ஒரு பாவனை ஆட்டிடியூடோட மோக்ஷம் லட்சியமாக வச்சுண்டு நிஷ்காமியமா நித்திய நைமித்திய கர்மா பண்றது, அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பு வெறுப்பு இல்லாம இதை நான் பண்ணி ஆகணும், இது எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம், அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சோம்னா அது வந்து கர்மயோக பிரதான வாழ்க்கை. அப்பதான் அந்த கர்மம் வந்து யோகமா முதிர்ச்சி அடையிறது, மெச்சூர் ஆகிறது. எப்படி மெச்சூர் ஆகிறது? மோக்ஷங்கிற விவசாய ஆத்மிகா புத்தி, இதுதான் என்னுடைய லட்சியம், அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வந்து
பகவானுடைய காரியம் அப்படின்னு நம்ம ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக லட்சியத்தை முடிவு பண்றதுக்கு பேரு கர்மயோகம். அதே கர்மத்தை நம்ம என்ன பண்றோம், அழகா ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணி அதை யோகமா மாத்திரம். அப்படிப்பட்ட கர்மா தான் சித்தசிய சுத்தையே கர்ம அப்படின்னு ஆரம்பத்தை சொன்னார். அது எனக்கு குவாலிபிகேஷனை கொடுக்கும், அந்த கர்ண சுத்தியை கொடுக்கும். கரெக்டா? இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம், அதை தான் இங்க எம்பசைஸ் பண்றோம். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன பேஸா, நான் இஷ்டத்துக்கு பண்றதா அப்படின்னா, இதுக்கு எல்லாமே பேஸு ஸ்ருதி பிரமாண ஏக மதிகி. ஸ்ருதி தான் பிரமாணம், ஸ்ருதி தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. ஞானத்தை குருவி ஞானத்துக்கு மட்டும் இல்ல, இது என்னது, தர்மத்துக்கும் ஸ்ருதி தான் பிரமாணம். ஸ்ருதி தான் எனக்கு கைடு, அதுதான் ஆதாரம், அதை பேஸ் பண்ணி தான். ஸ்ருதி ஸ்ருதின்னு சொல்றேலே, என்ன இந்த ஸ்ருதி பட்டியா சங்கீதமா அப்படின்னு கேட்காதீங்கோ. ஸ்ருதினா வேதத்துக்கு ஒரு பேரு ஸ்ருதி. அப்போ வேதம் எப்படி இருக்குன்னா, வேத பூர்வம் வேத அந்தம். கரெக்டா? வெரி குட். அப்ப வந்து பூர்வகா, வேத பூர்வகா என்ன கொடுக்கறது, எல்லா விதமான ரிச்சுவல்ஸ், தர்மத்தை குறிக்கிறது. அந்த தர்மம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, தர்மத்தினாலேயே நமக்கு, தர்மத்தினால நான் நல்லா தானே இருக்கேன், சந்தோஷமா இருக்கேனே, சௌரியமா இருக்கேனே, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன். கரெக்ட். தர்மம் என்ன பண்றதுன்னா, தர்மம் ஆபேட்சிக சுகத்தை கொடுக்கறது, அல்லது தர்மத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்டது, தாத்காலிகம். காம குரோத துக்காதிகள் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்குல்ல, அதற்கு மூல காரணம் தான் நம்ம பந்தம் அஜ்ஞானம்னு பாக்குறோம். அப்போ அந்த மூல காரணத்தை எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஞானம், வேதாந்தத்துக்கு வரணும். அதுக்கு பேர் தான் ஞான யோகம். அது எப்படிப்பட்ட ஆனந்தம், ஆத்தியந்திக ஆனந்தம், ஆத்தியந்திக சுகம், பர்மனன்ட் ஆனந்தம். என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், ஆத்ம சைத்தன்யம்னு உணர்வதனால நான் அந்த ஆனந்த ஸ்வரூபமாவே நிலைத்து நிற்கிறதுக்கு பேரு ஞானம், ஆத்தியந்திக ஆனந்தா. அப்போ வேத பூர்வமும் இம்பார்ட்டன்ட், வேதாந்தமும் இம்பார்ட்டன்ட். இதுக்கெல்லாம் எது எது வந்து பிரமாணம், எது வந்து நமக்கு எதுனா, ஸ்ருதிஹி வேதம். கரெக்ட். அப்போ எங்கெல்லாம் நமக்கு சாதன சதுஷ்டயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி கர்மயோகம் பிரதானமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுண்டு இந்த ஞானத்துக்கு தகுதி அடையணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல டோட்டலா நம்ம எல்லா தர்மத்திலையும் ஈடுபடணும், எல்லா சேவையிலையும் ஈடுபடணும். அந்த சேவை எதற்காக பண்றோம், எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், நேம் ஃபேம் கிடைக்கணும், எனக்கு இதனால ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த ஜாய்க்காக, அதுக்காக இல்ல, பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்படாதுன்னா என்ன, நம்ம எதை தேடுறோமோ அதற்கு பிரயோஜனப்படாது, டெம்பரரியா ஒரு சந்தோஷம் வந்து திரும்பி போயிடும். அப்போ அத வந்து சொன்ன மாதிரி டோட்டலா இந்த ஞானத்துக்காக லட்சியத்துக்காக பயன்படுத்தணுமே ஆனால் டோட்டலா மனசுத்தியை கொடுக்கறது. அப்போ ஏகமதிஹி, அப்போ டோட்டல் கன்விக்ஷன், வேதம் தான் நமக்கு இதுக்கு பிரமாணம்னு அந்த கன்விக்ஷன் மைண்டோட இருக்கிறதுக்கு பேரு ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அப்ப நம்ம நம்மளுடைய மொத்த விஷயத்திலையும் ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னது, ஸ்ரத்தாலேந்து என்ன பண்றோம், ஸ்வதர்ம நிஷ்டா. அப்போ கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் வேதம் தான் ஆதாரம், வேதம் தான் பிரமாணம்னு அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் பாவனையோட எல்லாத்தையும் பண்றது, அந்த அறிவோட பண்றதுக்கு பேரு ஸ்ரத்தா. அதை என்ன பண்ணணுமா, ஸ்வதர்ம நிஷ்டா. முதல்ல வந்து தர்மத்துல நன்னா நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம, ஸ்வதர்ம நிஷ்டா எப்படி சொன்னோம், இப்போ நித்திய நைமித்தி கர்மா நிஷ்காமியமா லட்சியத்துக்காக பண்ணணும்னு சொன்னோம். இன்னொன்னு என்ன சொன்னோம், அதே விஷயத்துல வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணணும்னு சொன்னோம். இன்னொரு விதமா நம்ம அதே எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா பஞ்ச மகா யஜ்ஞம், தேவ ரிஷி பித்ரு மனுஷ்ய பூத யஜ்ஞா. இது எல்லாமே நமக்கு பஞ்ச மகா யஜ்ஞத்துல வருது. இது ஆல்சோ நித்திய நைமித்தி கர்மா. இதுதான் கர்மயோக பிரதானமான நம்மளுடைய அனுஷ்டானம் எல்லாம் அப்படி பண்ணினோமே ஆனால், தயா அஸ்ய ஆத்ம விசுத்தி. இந்த ரிலீஜியஸ் லைஃப் இவ்வளோ பண்றேனேனா, இவ்வளோ சகசர காயத்ரி, இவ்வளோ எல்லா ஜபம், எல்லா யஜ்ஞம், எல்லா யாகம்லாம் பண்றேனே, இதற்கெல்லாம் என்ன முடிவு, எது என்ன பலன் கொடுக்கும், எது மேக்சிமம் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஆத்ம விசுத்தி. ஆத்மானா இங்க சைத்தன்ய ஸ்வரூப ஆத்மா இல்ல, ஆத்மாவை சுத்தி பண்றது அதெல்லாம் இங்க வந்து சொல்றது வந்து மனச அந்த கரணத்தை கொடுக்கறது. எந்த மாதிரி அந்த கரணம்னா, விசுத்த மனசா, பியூரிட்டி ஆஃப் மைண்டு. என்ன பியூரிட்டி ஆஃப் மைண்டு, மெச்சூர்டு மைண்டு. எது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னா, இந்த ஞானத்துக்கு தகுதி உடையவன்,
இந்த ஞானத்துக்கு எப்படி தகுதி இருக்கேன்னு தெரியுமா, எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியுமா ஞானத்துக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு, அல்ல மன விசுத்தி இருக்கான்னு எப்படி தெரியுமா அப்படின்னா, கிளாஸ் கேட்கறதுக்கும் இந்த சப்ஜெக்ட் வேதாந்தம் என்ன சொல்றது, என்ன பத்தி சொல்றது, பிரம்மனை பத்தி சொல்றது, ஜீவ ஈஸ்வர ஜெகத்தை பத்தி சொல்றது, சம்சாரத்தை பத்தி சொல்றது, மோட்சத்தை பத்தி சொல்றது, இதற்கு அதிக அதிகமா இன்ட்ரெஸ்ட், இது மேல நாட்டமும் இது மேல இருக்கக்கூடிய ருச்சி அதிகமா நேச்சுரலா ஏற்படும். நமக்கு கிளாஸ்ல வந்து உட்கார்றதுக்கான நேச்சுரலா இருக்கும், எப்படா முடிப்பார் அப்படின்னு தோணாது. எவ்வளவு கிளாஸ் வச்சாலும் இது நமக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கும், கிளாஸ்ல இருக்கும். வென் கம்பேர் டு அதர் ரிலீஜியஸ் லைஃப், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் என்னவா இருக்கும், கிளாஸ், கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய நாலேஜ், அதுதான் இண்டிகேட்டர், ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் ஃபார் ஆத்ம விசுத்தி. அத வேற விதமா விவேக வைராக்கிய முமுக்ஷுத்வம் சமதமாதின்னு சொல்றது. அப்ப நம்மளுக்கு தெரியும், இப்ப நம்ம போய் ஹோம்ஒர்க் பண்ணோம்னா நம்ம எதுல அதிகமா ஈடுபட்டிருக்கோம், ரிலீஜியஸ் லைஃப்ல ஈடுபட்டிருக்கோமா இல்ல பேலன்ஸ் பண்ணி மோட்சத்திலையும் கிளாஸ்லயும் ஈடுபட்டிருக்கோமா, எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு, இதெல்லாம் நம்ம பர்சனலா இது அப்படியே ஜட்ஜ் பண்ணி ஹர்ட் கில்டர்ல மாட்டிக்கிறது இல்ல, இது இப்படி இருக்கு இங்கேருந்து நம்ம எங்க போகணும், எதை அதிகப்படுத்திக்கணும், என்ன மொத்த ரிலீஜியஸ் லைஃப் இதுக்கு தான் சொல்லியாச்சு. அப்போ இந்த இதை நோக்கி நம்ம டைரக்ஷன்ல அதிகமா டிராவல் பண்ணணும், கிளாஸ் கிளாஸ் விஷயத்துல ஞான விசாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சன்டேஜை நம்ம ஈடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அது என்ன பண்ண முடியும்னா, திருப்பி திருப்பி கிளாஸ் கேட்டு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியிலேயே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை வந்து டிசிப்ளினா, இன்னைக்கு இவ்வளோ கிளாஸ், நாளைக்கு இவ்வளோ கிளாஸ் அப்படின்னு கேட்கறது, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறது, ஸ்லோவா நம்ம தான் இதை டெவலப் பண்ணிக்கணும். சரியா? அப்போ விசுத்த புத்தேகே பரமாத்ம வேதனம், அப்படிப்பட்ட அதிகாரி அப்படிப்பட்ட குவாலிஃபைடு பர்சன் என்ன பண்றான் அப்படின்னா, பரமாத்ம வேதனம் பரமாத்ம ஞானம் அல்லது ஆத்ம விசாரம் ஞான யோகத்துக்கு தகுதியாகி அதுல அழகா வந்து முழு வாழ்க்கையும் ஞான யோகத்துக்காக சமர்ப்பிக்கிறான். அப்படி பண்ணினோம்னா என்ன, அந்த ஞான விசாரம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்து மூலியமா அந்த தகுதிப்பட்ட மனசானது வந்து, மனசு பெற்றவன் இந்த ஞான யோகத்தில் தொடர்ந்து செய்கிறான். அப்படிப்பட்ட தேனைவ ஞானேன ஏவ, ஏவ காரணம் போட்டிருக்காரு பாருங்கோ, அப்படி தர்மத்துல இருந்து கர்மயோகம் பண்ணி கர்மயோகத்தில் முழுசா ஈடுபட்டு குவாலிபிகேஷன் கிடைச்சு இதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னு ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சம் காலம் இல்லை, இதெல்லாம் ஒரே சேர்ந்து நடக்கும். அப்புறம் ஞான யோகத்தினால ஞானம் அடைந்ததுனால மட்டுமே சம்சார சமூலேன நாசகா, சம்சார சமூலகா நாசகா, சம்சாரமும் அதோடைய மூலமும் அல்லது பந்தமும் அதோடைய பந்த காரணமும் பர்மனண்டா நீங்குகிறது, நாசமாகிறது. என்னது சம்சாரம் சமூலம், அஜ்ஞானம் அத்தியாசம் டோட்டலா நீங்கிறது. சம்சாரம்னா அத்தியாசம் அல்லது பந்தம், அதோடைய மூலம் என்னது, அஜ்ஞானம். அப்போ ஞானத்தினால மட்டுமே தான் இந்த பந்தத்தை கதம் விமோக்ஷகான பந்தம் அதனால நீங்கிறது அப்படின்னு சொல்ற. கிளியரா? அப்போ ஸ்ருதி வேதத்தை பேஸ் பண்ணி, வேதத்தை சார்ந்து, வேத பூர்வத்தை இது பண்ணி, தர்மத்தை நம்ம நன்னா வாழ்ந்து அந்த தர்ம கர்மத்துல நன்னா குவாலிபிகேஷன் அடைஞ்சு, அந்த குவாலிபிகேஷன் அடையிறதுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுல வந்து ஆத்ம விசுத்தி அடைஞ்சு ஞான யோகத்தினால அப்படி ஏற்பட்ட ஞானத்தினால, இதுல முக்கியமா நம்ம ஆட் பண்ணிக்கணும், இந்த ஞான யோகம்னா நாமே நாமளே படிச்சு நாமளே எதுவும் இல்லை, குரு உபதேசேன குரு சமீபே, குரு குரு கிட்ட சரணாகதி அடைந்து இந்த விஷயத்த நம்ம பண்றதுனால அப்படிப்பட்ட விஷயம் சம்சாரம் அந்த பந்தமானது, இவ்வளோ வர்ணித்தாரே பந்தத்தை, இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாரே பந்தத்தை, அப்பேற்பட்ட பந்தத்தை அந்த பந்த காரணத்தோட சேர்ந்து எடுத்துடுறோம். மரத்தை அப்படியே மேலாக வெட்டி விட்டுட்டோம்னா என்னாகும், மரத்தை வெட்டிட்டேன் அப்படின்னா மரம் திரும்பி வளரும், இது வேரோட எடுக்கணும்னு சொல்லுவா, கரெக்டா? சில இடத்துல வேரோட மரத்தை எடுப்பா சில ரீசனுக்காக, என்ன அப்போ வேரோட எடுக்கணும்னா அஜ்ஞானத்து அஜ்ஞானம் தான் எல்லாத்துக்கும் வேறாக இருக்கு,
அதையும் சேர்த்து எடுக்கிறதுனால மட்டுமே இந்த பந்தமானது டோட்டலா அழியது. அப்போ ஆறாவது கேள்வி என்னது? கதம் விமோக்ஷா. அந்த கதம் விமோக்ஷா எப்படி? ஞானேன ஏவ சம்சார சமூல நாசா. கிளியர். அடுத்தது என்னது? 149. ஓகே. கோஷை, இது வந்து வேற மீட்டர்ல வரும். என்ன அது அப்படியே அப்படியே சொல்லிடலாம் ப்ரோஸ்வாம்ல. கோஷை ரன்னமயாத்யை பஞ்ச பஞ்சபிஹி. ஆத்மான சம்ருதோ பாதி நிஜ சக்தி சமுத்பன்னைஹி ஷைவால பட்டலைஹி இவாம்பு வீப்ஸ் இவாம்பு வாபீஸ்தம். ஆறு கேள்வி முடிஞ்சிருத்து. என்னது? கோநாம, இந்த ஆர்டர்லயே வருவோம். கோநாம பந்தா, கதமேஷ ஆகதா, கதம் பிரதிஷ்டாஸ்ய, கதம் விமோக்ஷா, கோ சாவனாத்மா, பரமஹ்க ஆத்மா. ஆறு கேள்வி நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டா? சூப்பர். இப்ப என்னது, என்ன பண்ண போறார்? ஏழாவது கேள்விக்கு அட்ரஸ் பண்ண போறார். என்னது? தயோர் விவேகா. தயோகோ அப்படின்னா இவை ரெண்டு விவேகம், இவை ரெண்டு இருக்கக்கூடிய விவேகம், ஆத்மா அனாத்மா விவேகா. இதுதான் இப்ப மேஜர் டாபிக்கா இருக்க போறது. அப்போ இந்த இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றார் அப்படின்னா, அனாத்மானா என்னன்னு சொல்லிட்டு அந்த அனாத்மாவை பத்தி விவரிச்சுட்டு இதுல இருந்து ஆத்மா என்னங்கிறது சொல்ல போறார். அப்போ அனாத்மானா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே, கரெக்ட். அப்போ ஆத்மா அனாத்மா விவேகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட சேம் அப்படிதான் இருக்க போறது, ஆனா வேற ஒரு டைமென்ஷன்ல சொல்ல போறார். அப்போ என்னது அப்படின்னா, என்ன ஆத்மாங்கிறது வந்து சைத்தன்யம், அப்ரமேயம், என்ன அச்சிந்தியம், இது வந்து ஒரு பொருளாக இது பண்ண முடியாது. அது வந்து எப்படி, எது நானும் அதுவாக இருக்கிறது, நான்தான் என்ன காட்டுங்கன்னா அதை காட்ட முடியாது, இது எல்லாம் இருக்கிறதுனால ஆத்மா நீன்னு உணரு, இப்படி எல்லாம் சொல்றோம். அதனால எப்படி இருக்காது, ரொம்ப அப்படியே ஒரு சட்டிலா ஒரு ஒரு ரொம்ப அப்டிராக்டா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, கரெக்டா? அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, போன ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி நம்ம அந்த கரணமும் அதே அளவுக்கு அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு அதை பக்குவப்படணும். அப்போ அப்படி அந்த பக்குவம் நமக்கு ஏற்படணும், அந்த விஷயம் ஏற்படணும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கோமோ அதை டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணணும், கரெக்டா? அப்போ என்ன சொன்னோம் நம்ம இத்தனை நேரம்? அனாத்மா, அகம், இந்த பாடி நானு, இந்த மைண்ட் நானு அப்படின்னு ஜென்ரலா சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எப்படி சொன்னோம்? ஸ்தூல சரீரம் நானு, சூக்ம சரீரம் நானு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க என்ன பண்ண போறாருன்னா, அதுல ஒண்ணு காரண சரீரம், காரண சரீரம் மாயானா அதுவே ஒரு ஒரு பெரிய மாயையாவே இருக்கே அந்த காரண சரீரம் அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். இந்த காரண சரீரம் மட்டும் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ அதே மாதிரி என்ன, அப்போ அனாத்மா விஷயம் வந்து இவ்வளோ சட்டலா இருக்கு, அப்போ ஆத்மா விஷயமும் அதை விட சட்டலா இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்த இதை வந்து டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய புத்திக்கு வேலை கொடுத்து என்ன நம்மளுடைய புத்தியும் ஈக்குவலா ரெடி பண்ணிட்டே வரணும். நிறைய சிந்திக்கணும், நிறைய வாட்டி கேட்கணும். எல்லா பரம்பரையில எல்லாரும் பரம்பரப்படியா சொல்றது வந்து புனஃப் புனகா ஸ்ரவணம் குறியா, திருப்பி திருப்பி கேளு. சில பேருக்கு 4 வாட்டி கேட்டா புரிஞ்சிடும், சில பேருக்கு 4000 வாட்டி கேட்டா புரிஞ்சிடும், ஆனா 2 பேருக்கும் புரிஞ்சிடும். அவளுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ இட்லி சாப்பிட்டா பசி தீரும், அது அவளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க நம்ம வந்து இந்த எதுக்கு இதை சொல்றோம் இப்போ அப்படின்னாக்க, இந்த டீச்சிங் மெத்தடே வந்து டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுறது. அதனால எதுக்கு சொல்கிறோம்னா, ஆத்மா அனாத்மா விவேகம் வந்து 149 ஆரம்பித்து 211 மட்டும் போக போகிறது. சரி, அப்போ 212 ஸ்லோகத்துக்கு நான் கிளாஸுக்கு வரேன் அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போய் அதை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும், சரியா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எந்த சரீரத்ரயத்தை நம்ம சொன்னோமோ அதே சரீரத்ரயத்தை வேற மாதிரி இங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறார், சரியா?
நான் வந்து மூட் ஆஃபா இருக்கேன்னா நம்ம மைண்ட சொல்றோம், எனக்கு முடியவே இல்லைன்னா பாடிய சொல்றோம். அதுக்கப்புறம் என்னது, எனக்கு பசியா இருக்கு தாகமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவோம், கரெக்டா? அது மாதிரிலாம் சொல்லும் போது பாடியோடைய ஃபங்க்ஷனிங்கும் ஒரு விஷயத்துல இருக்கு. இதே சரீர திரயத்தை ஒரு ஒரு விதமான ஃபங்க்ஷனா நம்ம பார்த்தோம்னா அது எப்படி சொல்றோம்னா பஞ்சகோஷா. அப்போ 149ல இருந்து ஆரம்பிச்சு பஞ்சகோஷ விவேக பிரகரணம், கரெக்டா? ஓகே, யாரோ சாட்ல அமைச்சிருக்கா, பௌனோ பௌனோ புண்ணியன ஸ்ரவணம் குறியாத், அதுவும் கரெக்டு, அதுவும் கரெக்டு, புன புன ஸ்ரவணம் குறியாத்தும் கரெக்டு. ரெண்டு வேற வேற கான்டெக்ட்ல கொடுக்கப்படுறது, கன்வே பண்ற மீனிங் ஒண்ணுதான். சரி, அது கூட சாட்ல வந்து அதுக்குள்ள க்வெஸ்சன் கேட்டுட்டா. ஓகே, சரி, இப்ப திரும்பி டாபிக் வருவோம். அப்போ பஞ்சகோஷ, அப்போ வந்து ஆத்ம சைத்தன்யத்துடைய லட்சணம் சொல்லும் போது, அல்லது எது ஆத்மான்னு சொல்லும் போது என்ன சொல்றார் தத்துவபோதத்துல, பஞ்சகோஷ விலக்ஷணா, எது பஞ்சகோஷங்களுக்கு வேறாக இருக்கிறதோ, எது பஞ்சகோஷங்கள்ல இருந்து சுதந்திரமாக இருக்கிறதோ, எதற்கு இந்த பஞ்சகோஷத்துக்கு உட்படாம இருக்கிறதோ, அப்படிப்பட்ட விஷயம் ஆத்ம சைத்தன்யம். அல்லது இந்த பஞ்சகோஷமும் அதுல இருந்து வேறாக இருந்து இந்த பஞ்சகோஷத்தையும் இயங்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது ஆத்ம சைத்தன்யம். அதே மெத்தடு தான் இங்க யூஸ் பண்ண போறாரு. அப்போ இங்க என்னது, இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோஷைஹி என்ன, ஆத்ம கோஷைஹி சம்ருதா, அதுக்கு முன்னாடி பஞ்சபிஹி கோஷாக அன்னாத்யைஹி, அன்னாத்யைஹி அப்படின்னா அன்னமயா, பிராணமயா, மனோமயா, விஞ்ஞானமயா, ஆனந்தமயா, அல்லது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்ப ஸ்தூல சரீரம்ங்கிறது வந்து அன்னமய கோஷம், ஏன்னா இது அன்னத்தினால செய்யப்பட்டது, அன்னத்தினால வளர்றது, அன்னத்துல இருக்கிறது, அன்னத்தினால அன்னத்திலேயே போய் ஒரு நாள் போறது அப்படிங்கிற லட்சணத்தினால பார்க்க போறோம் பின்னாடி. இது அன்னமயம், கரெக்டா? அன்னம்னா அன்னம். சூக்ஷ்ம சரீரம் எப்படி சொல்லியிருக்குன்னாக்க, சூக்ஷ்ம சரீரத்துடைய கிரியாசக்தி வந்து பிராணமயாக, சூக்ஷ்ம சரீரத்துடைய இச்சாசக்தி வந்து மனோமயாக, சூக்ஷ்ம சரீரத்துடைய ஞான சக்தி வந்து விஞ்ஞானமயாக, அல்லது அதே சூக்ஷ்ம சரீரத்துடைய எல்லா செயல்பாடு ஃபங்க்ஷனிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிராணமயமாகவும், அதோடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் செய்யணும், சங்கல்பம் விகல்பம்லாம் வருது வந்து மனோமயம், இது தெரிஞ்சுக்கிறது தெரியல அப்படின்னு ஞானத்துடைய அறிவுடைய ஃபேக்கல்ட்டி வந்து விஞ்ஞானமயமா பிரிச்சு, கடைசியில காரண சரீரம் வந்து ஆனந்தமய கோஷம். இதுதான் பஞ்சபிகி கோஷாகா, அன்னாத்யினா அன்னமயம் ஆதிகள், அன்னமய பிராணமய மனோமய சொன்ன மாதிரி அஞ்சு விஷயம். அப்புறம் ஆத்ம கோஷைகி சம்ருதா, என்ன ஆகிறது, இந்த ஆத்ம சைத்தன்யத்தை என்ன, இந்த பஞ்சகோஷமும், கோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கவர் அப்படின்னு லிட்ரல் மீனிங், லிட்ரல் மீனிங்னா ஏதோ ஒண்ணு இந்த உடம்பெல்லாம் சேர்ந்து ஆத்மாவை மூடி இருக்கு அப்படின்னு இல்லை. ஒருத்தன் பேங்க் லாக்கர்ல போய் அப்படியே ஒரு பெரிய ஒரு சின்ன இது வச்சிருக்கானா, பெரிய லாக்கரை திறந்தா அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு பொட்டி இருந்தது, அந்த பொட்டியை திறந்தா அந்த பொட்டிக்குள்ள இன்னொரு குட்டி பொட்டி இருந்தது, அதை திறந்தா அதுக்குள்ள இன்னொரு பொட்டி இருந்தது, அதை திறந்தா அப்புறம் கடைசியில ஒரு துணி இருந்தது, அந்த துணிக்குள்ள ஒரு சின்ன வைரம், இது நாகரத்னம். அப்படி இல்லை இங்க கோஷகா கவர்னா அப்படியே எல்லாத்துக்குள்ள அடியில எங்கேயோ ஆத்மா இருக்கு அப்படின்னு இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்ப கோஷகா கவர்னா என்ன அப்படின்னா, கவர் அப்படின்னாக்க ஒரு மூடப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எது மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எதனால் மறைக்கப்படுகிறதோ, ஆத்ம சைத்தன்யம் எதனால் மூடப்படுகிறதோ அல்ல மறைக்கப்படுகிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எல்லா லேயர்லையும் நம்ம ஆத்ம அஜ்ஞானம் அத்தியாசமானது தொடர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஏன், நான் இந்த நான் எனக்கு பசிக்கிறது, நான் பசியோட இருக்கேன்னு சொல்லும் போது நான் பிராணமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் சுக்கமா இருக்கேன் துக்கமா இருக்கேன்னு சொல்லும் போது மனோமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், எனக்கு புரியறது புரியல தெரியும் அப்படின்னு சொல்லும் போது விஞ்ஞானமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், கரெக்ட், என்ன மறந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனந்தமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்,
எனக்கு உடம்பே சரியில்லைன்னா என்ன அன்னமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணுறேன். அப்போ நான்கிறது ஆத்ம சைத்தன்யம், ஆனா எரர் வந்து எல்லா லேயர்லயும் ஏற்படுறது பாருங்க. செல்ஃப் எரர், பந்தம், சம்சாரம் சொல்றோம் இல்லையா, அத்தியாசம் எல்லா லேயர்லயும் ஏற்படுறது. அதனால இது அஞ்சு லேயரா பிரிச்சு அஞ்சு கோஷமா நமக்கு காட்டி இது எல்லாம் கோஷமாக இருக்கிறது. கோஷம்னா மூடப்பட்டிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது இந்த லேயர்ல இந்த விஷயத்துல வந்து நம்மளுடைய அஜ்ஞான அத்தியாசம் வெளிப்படுறது. அதனால என்னவா ஆத்ம கோஷகி சம்ருத்தகா, சம்ருத்தகானா மூடப்பட்டிருக்கு, அறிவு பூர்வகமா பிசிக்கலா எதுவும் மூடப்படலன்னு அர்த்தம். ந பாதி, அதனால நான் ஆத்மா என்கிற சைத்தன்ய ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற விஷயம் தெரியல. புரியுறது இல்லையா? ஆவரண சக்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆவரணத்துடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இங்க சொல்றது. அப்புறம் விக்ஷேப சக்தி எரர்னு பார்த்தோம், அதோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இங்க கோஷஹானா கவர். கவர்னா எப்படி மூடப்பட்டிருக்கு? ஆவரண விக்ஷேப சக்தி அஜ்ஞான அத்தியாசத்தினால மூடப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, கவர் என்ன பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும். புரியுறதோ? கவரை கோஷஹானா கவர்னு பார்த்தோம், கவருக்கு அர்த்தம் விளக்கம் இப்ப கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும், கவரை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும், அல்லது அறிவுல நான் உண்மையாவே யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கோஷகா, இந்த கோஷகா எதுல இருந்து வந்துதான், ஆத்ம சைத்தன்யத்தினாலதான் வந்திருக்கிறது. ஆத்ம நிஜ சக்திஹி, நிஜ சக்திஹினா ஆத்ம சக்திஹி அல்லது மாயா சக்திஹி, ஆவரண விக்ஷேப சக்தினால இந்த கோஷமானது ஏற்பட்டிருக்கு. சமுத்பண்ணைஹி, அதுல இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். எப்படி அது உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, சைவால பட்டலகா. சைவால பட்டலகானா என்ன அப்படின்னா, நீங்க குளத்துல எல்லாம் பார்த்திருப்பேன், சில இடத்துல குளத்திலயோ இல்ல குட்டையிலயோ என்ன இருக்கும், அந்த ஜலத்து மேல பாசி அப்படியே மூடி இருக்கும், கரெக்டா? அங்க ஜலம் இருக்குன்னே தெரியாது. ஓகே, எப்படி அந்த பாசி வந்து அந்த ஜலத்தை எப்படி மூடப்பட்டிருக்கோ அதே மாதிரி நான் பிராணமய மனோமய விஞ்ஞானமயங்கிற விஷயத்துல நான்கிற அறிவு மூடப்பட்டிருக்கு, இந்த பஞ்ச கோஷனால மூடப்பட்டிருக்கு. அம்பு வாப்சிதம், அம்பு வாபிஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத அந்த குளத்துல வந்து அந்த பாசினால மூடப்பட்டிருக்கு, அடியில எப்படி இருக்கு, பளிச்சுன்னு ஜலம் இருக்கு. அப்படி இந்த கோஷ பஞ்சம் இருக்கு, அது வந்து என்ன வந்து என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இருக்க போகுது. ஸோ நம்ம ஏழாவது கேள்விக்கு பஞ்ச கோஷ விவேகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து நமக்கு தொடர்ந்து பஞ்ச கோஷம்னா என்ன, அன்னமயம்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி அஞ்சு கோஷத்தையும் சொல்லி இது வந்து அனாத்மா இது ஆத்மாங்கிறது வந்து டெவலப்மெண்ட் இருக்க போகுது. நம்ம இதை வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.